எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பொன் ஒன்று கண்டேன் அப்படின்ற ஒரு படம் எப்படி இருக்குன்னு சொல்லி தாங்க பார்க்க போறோம். ஒரு வித்தியாசமான படங்க, ஒரு முக்கோண காதல் கதைன்னு சொல்லலாம். ஆனா இது வரைக்கும் நம்ம நிறைய முக்கோண காதல் கதைகளை பார்த்திருப்போம். ஆனா இங்கேயோ ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதுல ஒருத்தரும் தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு காதல் வர இவரே ஐடியா கொடுத்து அந்த பொண்ணு கூடயோ சேர்த்து வைக்க முயற்சி பண்றாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணே இவரோட பொண்டாட்டி தான் சொல்லி. அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது, இப்ப அவங்க பொண்டாட்டியுமே ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறாங்க, அது என்ன முடிவு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் ரொம்ப ஜாலியாவே இந்த கதையில சொல்லிருப்பாங்க. சோ இப்ப இந்த படம் ஓடிடிலேயே அவைலபிளா இருக்குங்க. சோ கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க வேண்டிய படம் தான் இது. இந்த மாதிரியான ஃபீல் குட் மூவிய ஓடிடில பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்ப இந்த கதையில என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத சின்னதா ஒரு அலசு அலசிட்டு வந்துடலாம். இந்த படத்துல மொத்தம் மூணு கேரக்டருங்க. இவரோட பேரு சாய். இவர் இப்ப கும்பகோணத்துல இருக்காரு. தன்னோட அம்மா பேச முடியாம நடக்க முடியாம இருப்பாங்க, அதனால அவங்க அம்மாவை பாத்துப்பாரு. இன்னொரு பக்கம் சிவா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் காமிக்கிறாங்க. இவர் ஒரு டாக்டருங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இவர் ஒரு பயங்கரமான பிளே பாய். அண்ட் இன்னொரு பக்கம் சுந்தரி அப்படின்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்களை சாண்டின்னு கூப்பிட்டாதான் இவங்க திரும்பியே பாப்பாங்க. இப்ப ஒரு செஃபாவும் இருப்பாங்க. நம்ம சிவாக்குமே மூணு அக்காங்க இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சிவாக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு அடிக்கடி எதனா பொண்ணு பாக்குறதுக்கும் ஏற்பாடு பண்ணிருவாங்க. அப்படி நம்ம சிவாவை அவங்க அக்காகளோட ஏற்பாட்டின் மூலமா ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கே வந்து சொல்றாங்க. அப்பதான் சாயுமே அவன் வரானன்ற மாதிரி கேட்க, அவன் சென்னையில எங்கேயோ இருக்கான், வரதுக்கு சான்ஸ் இல்லைன்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்படி நம்ம சாயும் சிவாவும் அவங்க ஸ்கூலுக்கு வர அந்த இடத்துலதான் இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம சிவாக்கும் சாய்க்கும் முன்ன ஒரு பயங்கரமான பிளாஷ்பேக் இருக்கோங்க. இப்ப ரொம்ப அழகா இருக்கிற நம்ம அசோக் செல்வனான சிவா சின்ன வயசுல ரொம்ப பப்ளியா இருப்பாருங்க. அவரை எல்லாருமே உருவத்தை வச்சு கேலி பண்ணுவாங்க. அப்ப சாய் ரொம்ப அழகா இருப்பாரு. அப்ப அவங்க ஸ்கூல்ல சுந்தரி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு படிப்பாங்க, ரொம்ப சூப்பராவே பாட்டு பாடுவாங்க. அந்த பொண்ண இந்த சாயும் சிவாவும் ஒன் சைடா அந்த சின்ன வயசுலயே லவ் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணனே சொல்லி கொஞ்சம் பப்ளியா இருக்கிற நம்ம சிவாவுமே நிறைய கவிதை எழுதுறது, அவளுக்கு கிஃப்ட் கொடுக்குறதுன்ற மாதிரி நிறைய பண்ணுவாருங்க. அதெல்லாம் இன்னொரு பக்கம் இந்த சாயுமே முறியடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இதனாலயே இவங்களுக்குள்ள பயங்கர சண்டை வருங்க. அந்த பொண்ணுடைய பேரு சுந்தரின்றதுனால சுந்தரி எனக்குதான் எனக்குதான்ற மாதிரி ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க. இப்ப அந்த ஸ்கூல் பிரின்சிபல் மேடமும் கூப்பிட்டு இந்த பசங்களையும் பயங்கரமா திட்ட, இப்ப இவங்க பேரண்ட்ஸுக்கெல்லாம் போன் பண்ணி வர சொல்றாங்க. இந்த சின்ன வயசுலயே இந்த வாண்ணுங்க இப்படி பண்ணுதுன்னு சொல்லி அங்க இருக்கிற அந்த சுந்தரி பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த பொண்ணையும் டிசி வாங்கிக்கிட்டு அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு போயிடுறாங்க. இதுல நம்ம சாயும் சிவாவும் இன்னும் காண்டாகிறாங்க. உன்னாலதான் அந்த பொண்ணு போனா, உன்னாலதான் அந்த பொண்ணு போனான்னு சொல்லி 12th வரைக்கும் அதே ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. 12th வரைக்குமே ரெண்டு கேங்கா இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ரீயூனியன்ல தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அங்கேயும் சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே சமாதானப்படுத்தி அங்கங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, அப்பதான் நம்ம சாய் கிட்டுமே அப்ப குண்டா இருந்த சிவா இப்ப ஒரு டாக்டர் ஆகி ரொம்ப ஃபிட்டான ஒரு லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, சாய்க்குமே சிவா மேல ஒரு மரியாதை வருதுங்க. இன்னொரு பக்கம் சிவா கிட்டயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாய் தான் தனியாலா இருந்து உடம்பு முடியாம இருக்கிற அவங்க அம்மாவை பாத்துக்கிறான். அதனாலதான் அவன் கொஞ்சம் பழம் மாதிரி மாறிட்டான். இன்னும் கல்யாணம் எதுவுமே பண்ணிக்காம அவங்க அம்மா தான் உலகனும் இருக்கான்ற மாதிரிலாம் சொல்ல, சிவாக்கும் இப்ப சாய் மேல மரியாதை வருது. சின்ன வயசுல ஏதோ தெரியாம அந்த பொண்ணுக்காக அடிச்சுக்கிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம சாய்க்கும் அவங்க அம்மாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்க அம்மாவை பாத்துக்கிற வேலைக்காரங்களும் சொல்ல, இப்ப உடனே இவரு வீட்டுக்கு போனாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே சிவாவும் அவரோட காரை எடுத்துக்கிட்டு நம்ம சாயையும் கூப்பிட்டுக்கிட்டு, நான் டாக்டர் தான், நான் என்னன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. அங்க அவங்க அம்மா மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. அப்பதான் பக்கத்துல வந்து நம்ம சிவாவுமே முதலுதவி பண்ணி நம்ம சாயோட அம்மாவோட உயிரையே காப்பாத்துறாருங்க. இதுல நம்ம சாய் கதறி எழுகிறாரு, என்னதான் எவ்வளவு நாள் நம்ம பேசாம இருந்தாலும் நீதான் என்னோட உயிர் நண்ப, எங்க அம்மாவோட உயிரையே காப்பாத்திருக்கன்னு சொல்லி அதுல இருந்து இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவும் மாறுறாங்க. இப்ப சிவா
அப்பாவுமே நம்ம சாய் கிட்ட கும்பகோணத்துல பெருசா ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்ல, சம கும்பகோணத்துல இருக்கிற உன்னோட சொந்த வீட்டை விட்டுட்டு வித்துட்டு சென்னையில இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ஸ வாங்கிடு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கம்மியான ரேட்டுக்கே குடுக்கறேன்னு சொல்றாரு. அங்க நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு, நானும் அம்மாவோ கூட இருந்தே பாத்துப்பேன்ற மாதிரி சிவா சொல்றாரு. அப்படி சிவாவோட பேச்சு கேட்டுக்கிட்டு இப்ப சாயும் அவரோட சொந்த வீட்டை வித்துட்டு சென்னையில இருக்கிற சிவாவோட சொந்தக்காரருடைய ஒரு பிளாட்டையும் வாங்கி அந்த இடத்துல குடியேறாருங்க. அதே சமயத்துல அதே அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற மேல ஒரு வீட்லயும் நம்ம ஹீரோயினான சுந்தரி வராங்க. இப்ப சென்னை வந்ததுமே நம்ம சாய்க்கு சிவா எல்லா உதவிகளையும் பண்றாரு. முக்கியமா நம்ம சாய் கொஞ்சம் பழ மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு பப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு முதல்ல பொண்ணுங்க கிட்ட எப்படி டேட் பண்றது எப்படி பேசுறதுன்ற மாதிரிலாம் அங்க ரெண்டு பெண்களையும் மீட் பண்ணி பேச வைக்கிறாருங்க. அவரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாருங்க, அவங்க அம்மா கூட தான் போயிருக்காரு. அப்படி அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாரும் தாண்டியா ஆட்டம் ஆட அப்பதான் திடீர்னு நம்ம சாயோட அம்மாவும் பேசுறாங்க. சுந்தரி சுந்தரின்ற மாதிரி சொல்றாங்க, அதுவும் அந்தமான சுந்தரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பேரழகின்னு அர்த்தமாங்க. அப்படி யார சொல்றாங்கன்ற மாதிரி நம்ம சாயோ அங்க பார்க்கும் போதுதான் அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் சென்னை வந்திருப்பாங்கல்ல, அப்படி ஒரு பார்ட்டியில கலந்துப்பாங்க. அப்படிதான் நம்ம ஹீரோயினை முதல் வாட்டி நம்ம சாயும் பாக்குறாரு. அங்கேயே மனச பறி கொடுக்கறாரு. உடனே தன்னோட உயிர் நண்பனான சிவாக்கு கால் பண்ணி, நான் ஒரு பொண்ணை பார்த்த ரொம்ப பிடிச்சிருக்கடா, அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு ஹெல்ப் பண்ணடான்ற மாதிரி கேட்க, சிவா என்னதான் அந்த இடத்துல ஒரு பொண்ணு கூட அப்படியே ஜாலியா இருந்தாலும் அதான் விட்டுட்டு நீ ஹெட்போனை மாட்டு, நான் சொல்ற ஐடியாவை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி அப்படியே அந்த பொண்ணு கூட போய் ஆட சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஸ்டைலா உன்னோட பேர் என்னன்னு கேட்க சொல்றாரு. இவரோட பேரு சாயின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சு போலான்னு வரப்போ திடீர்னு கரண்ட் போகுதுங்க. மனசுக்கு பிடிச்ச பொண்ணை பார்க்கும் போதே கரண்ட் போச்சேன்ற மாதிரி நம்ம சாயும் அங்கிருந்து இப்ப கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் காலையில உன்னோட ஐடியா கேட்டு அந்த பொண்ணு கிட்ட சில வார்த்தைகள் பேசின, இப்படி ஆயிடுச்சு என்னடா பண்றதுன்ற மாதிரி அவரோட வீட்டுல பாத்ரூம்ல தம் அடிச்சுக்கிட்டே பேச, இப்ப நம்ம ஹீரோயின் சுந்தரி இருக்காங்கல்ல அவங்க பக்கத்து பிளாட்ல தாங்க இருப்பாங்க. அவங்க பாத்ரூம் யூஸ் பண்றப்போ நம்ம சாயோட பாத்ரூம்ல இருந்து ஸ்மோக்கிங் ஸ்மெல் வருங்க. இது தொடர்பா கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம சாயோட வீட்டுக்கு வராங்க. அப்ப திரும்பி நம்ம சாய பாக்குறாங்க. நம்ம சாய்க்குமே அந்த பொண்ணை பார்த்த உடனே ஒண்ணுமே புரியலைங்க. நேத்து பார்ட்டியில பார்த்தோம்லன்னு சொல்லிட்டு திரும்பி அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் உங்க பேர் என்னன்னு கேட்கும் போதோ அவங்களுமே சுந்தரின்னு சொல்ல, இவரு தான் சின்ன வயசுல சுந்தரின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாருல, நீங்க கும்பகோணத்துல ஸ்கூல்ல படிச்சீங்களான்ற மாதிரி கேட்க, இல்லைங்க நான் கும்பகோணமே வந்தது இல்லைன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அதுலதான் அது வேற பொண்ணு இது வேற பொண்ணுன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. சுந்தரியுமே ஆக்சுவலி நான் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு தான் வந்தேன், நான் பாத்ரூம் யூஸ் பண்றப்போ நீங்க பாத்ரூம்ல ஸ்மோக் பண்ணாதீங்க, எனக்கு புரியுது உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு உங்களால கீழே போயிட்டு உங்க அம்மா விட்டு போக முடியாதுன்னு புரியுது, பட் இருந்தும் ஒருவேளை நீங்க திரும்பி ஸ்மோக் பண்ணனா எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, நான் பாத்ரூம் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க நம்பரையே கொடுத்துட்டு போறாங்க. இது நம்ம சாய்க்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. இப்ப தன்னோட ஃப்ரெண்டு சிவா கிட்டையும் வந்து அங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, டே அவ்வளவுதான்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சு அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு மாதிரியும் சிவா நிறைய ஐடியா கொடுக்கறாரு. அப்பதான் அந்த இடத்துல ரொம்ப சுந்தரிய கால் பண்றாங்க. சாய் அதிர்ந்து போறாரு, ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் பேரை சொல்லி அந்த இடத்துக்கு உடனே வர முடியுமான்ற மாதிரியும் கூப்பிட, நம்ம சாயோ அந்த இடத்துக்கு ஓடி போய் பார்த்தா நம்ம சுந்தரி நம்ம சாயோட அம்மா கூட இருக்காங்க. ஆக்சுவலி இந்த பக்கமா வந்துகிட்டு இருந்த உங்க அம்மா திடீர்னு சுந்தரின்னு சொல்லி என்னோட கையை புடிச்சுக்கிட்டாங்க. கையை எடுத்த உடனே அழுக ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி முத்தி எல்லாரும் பாக்குறாங்க. அதான் இங்கேயே உக்காந்துட்டேன், ஆக்சுவலி எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, பிளீஸ் இங்க இருந்து நான் கிளம்ப முடியுமான்ற மாதிரி கேட்க, உடனே நம்ம சாயோ ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்னு சொல்லி அவங்க அம்மாவோட கையிலயும் அவரோட கையை வச்சுட்டு நீங்க பாத்ரூமுக்கு போங்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சுந்தரி கூடயும் சேர்ந்து பழகி இந்த மாதிரி ஒரு பொண்ணுலாம் நம்ம லைஃப்ல வருவாளான்ற மாதிரி யோசிப்பல, அப்படிப்பட்ட பொண்ணே நம்ம லைஃப்ல வந்துட்டாலே அதுவும் மேல் பிளாட்லயே இருக்காளேன்னு சொல்லி நம்ம சாய் மொத்தமா சுந்தரியோட வலையிலயும் வில்றாருங்க. கிட்டத்தட்ட சுந்தரிய கல்யாணம் பண்ற அளவுக்கு எல்லாம் யோசிக்கிறாரு. ஒவ்வொரு வாட்டி சுந்தரி கிட்ட பேசும் போதோ தன்னோட ஃப்ரெண்டு சிவா கிட்ட தான் ஐடியா கேட்டுட்டு பேசுறாரு. அப்பதான் ஒரு டைம்ல நம்ம சிவா அவங்க மூணு அக்காங்கள் கூட சேர்ந்துகிட்டு ஒரு மாலுக்கு வந்திருக்காருங்க. அவங்க அக்காக்கள் வழக்கம் போல ஏதோ பொண்ணு பாத்துட்டாங்க போல. அப்பதான் அதே மால்ல நம்ம சிவா நம்ம சாய பாக்குறாரு. அங்கிட்டு பார்த்தா நம்ம சாய் நம்ம சுந்தரி கூட டேட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி நம்ம சிவாவும் கேட்க, டேய் அதான் சொன்னேனே அந்த பொண்ணு சாண்டி கூட வெளியே ஷாப்பிங் வந்திருக்கண்டா, ஆக்சுவலி நீ அவளை மீட் பண்ணணும்டா, நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரியும் சிவா கிட்ட அவர் சொல்ல, நானும் அதே மால்ல தான் இருக்க, மீட் பண்ணனா இப்பயே வரேன்ற மாதிரி சொல்ல அங்க சாய்க்கு ஒரே குஷி ஆகுதுங்க. ஏய் வாடா வாடான்னு சொல்லிட்டோம். இப்போ அவங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருப்பாங்க, அது பக்கத்துலயும் நம்ம சிவாவை சாய் கூட்டிட்டு போறாரு. அப்படி நம்ம சுந்தரியும் வெளியே வர, இதுதான் என்னோட ஃப்ரெண்டு சிவான்ற மாதிரி சாய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா பின்னாடி இருந்த நம்ம சிவாவை காணுங்க. அப்பதான் சிவா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. நம்ம சுந்தரிய பார்த்த உடனே சிவாக்கு தூக்கி வாரி போடுது, மனசெல்லாம் துடிக்க ஆரம்பிக்குது. உடனே சிவாவோட அக்காகளும் அந்த இடத்துக்கு வர, எதுக்கு நம்ம தம்பி இப்படி பயப்படுறான்ற மாதிரி எட்டி பார்த்தா
அவங்களும் அந்த இடத்துல அந்த பொண்ணை பார்த்து பயப்படுறாங்க. அப்பதான் அந்த சுந்தரி வேற யாரும் இல்ல, ஒரு காலத்துல நம்ம சிவா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூட வாழ்ந்த அவரோட மனைவி தான் அந்த சுந்தரின்ற மாதிரி தெரியுதுங்க. அப்படி உங்க லைஃப்ல என்ன நடந்தது, இந்த விஷயத்த எதுக்காக தன்னோட ஃப்ரெண்டு சாய் கிட்ட கூட இவர் சொல்லாம இருக்காரு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத இப்ப பாப்போம். இப்ப சிவாவோ நீ டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த சுந்தரி என்னோட ஒய்ஃப் தான் சொல்ல போறாருங்க. ஆனா சாயுமே நம்ம சுந்தரிய பத்தி வர்ணிச்சு நிறைய விஷயங்களை சொல்ல சிவாக்கோ அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதுல இருந்து நம்ம சாயை நம்ம சிவா மீட் பண்றதையே தவிர்க்கிறாரு. சிவாக்குமே அவங்க மனைவி சுந்தரிய பார்த்தது ஒரு மாதிரி ஹர்ட்டிங்கா இருக்கோங்க. அதனால வேற ஒரு பொண்ணு கூட சும்மா டேட் மாதிரி போறாரு. அப்படி ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகும்போது தான் அங்க செஃபா இருக்கிற நம்ம சுந்தரி நம்ம சிவாவை பாக்குறாங்க. அவங்களுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சிவான்ற மாதிரி கேட்க இவருக்குமே சுந்தரிய பார்த்தவன ஒரு மாதிரி ஆகுது. ஆக்சுவலி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிருக்கோங்க, ஆனா இவங்களுக்குள்ள நடந்த அந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு சகஜமா பேசிக்கிறாங்க. நம்ம சுந்தரியுமே நம்ம எவ்வளவு சகஜமா பேசிப்போன்றத நான் நினைச்சு கூட பாக்கல. சரி சிவா உன்னுடைய நம்பர் கொடுன்ற மாதிரி சுந்தரியே வாய் விட்டு கேக்குறாங்க. சிவாவுக்கு அங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அவருடைய கார்டை கொடுக்கறாரு. இப்ப அந்த சந்திப்போடையே நம்ம சிவாவும் அங்கிருந்து கிளம்ப நம்ம சுந்தரி மேல ஒரு ஆசை வந்துருதுங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம சாயுமே சுந்தரிய லவ் பண்றதுக்கு சிவா கிட்ட அவளை காலைய ஜாக்கிங் கூப்பிடலாமா, கோயிலுக்கு கூப்பிடலாமா, எங்க கல்யாணத்தை கும்பகோணத்துல வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் நம்ம சிவாக்கு சம எரிச்சலை கொடுக்குதுங்க. எவ்வளவு நாள் தன்னோட ஃப்ரெண்டோட காதலி வேற ஏதோ ஒரு பொண்ணுன்னு நினைச்சுதான் ஐடியா கொடுத்துருப்பாரு, இப்ப என்னோட எக்ஸ் ஒய்ஃபுக்கே எப்படி ஐடியா கொடுக்குதுன்ற மாதிரியும் சிவா தவிக்கிறாரு. முன்னாடியும் நம்ம கிட்ட இருந்து ஒரு சுந்தரியை இவன் ஆட்டைய போட பார்த்தான், இப்பயும் நம்ம ஒய்ஃப் சுந்தரிய ஆட்டைய போட பாக்குறான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்படி ஒரு கட்டத்துலதான் நம்ம சிவாக்குமே நம்ம சுந்தரி கால் பண்ணி அங்க ஹோட்டல்ல வேலை பாக்குற ஒருத்தருக்கு திடீர்னு உடம்பு முடியாம போச்சு போல இருக்குங்க, இவருக்கிட்டயே ஹெல்ப் கேக்குறாங்க. அப்படி நம்ம சிவாவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சுந்தரிக்கு தேவையான எல்லா உதவிகளையும் பண்ணி கொடுக்க சுந்தரியும் பெரிய சந்தோஷப்படுறாங்க. அப்படி சிவா கூடயும் அதே ஹாஸ்பிட்டல்ல ஒரு காஃபி குடிச்சுக்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டும் இருக்காங்க. இப்போ அதே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம சாய் இருக்காருல, அவர் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வர அங்க நம்ம சிவாவும் சுந்தரியும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து இவருக்கு பயங்கரமான ஷாக்குங்க. என்ன இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ அந்த இடத்துக்கும் போறாரு. அப்பதான் சுந்தரியுமே இவருதான் என்னோட ஃப்ரெண்டு சாய், சென்னையில எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு இவருதான் சிவா, இந்த சாயா உனக்கு தெரியுமான்ற மாதிரி சிவா கிட்ட கேட்க சிவாவும் தெரியாதுன்ற மாதிரி சொல்ல சாயுமே இந்த சிவா யாருன்னு தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. அப்பதான் நம்ம சுந்தரி ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுறாங்க. சாய் சொல்ல மறந்துட்டேன், இவருதான் என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட்ன்ற மாதிரி சொல்ல இவருக்கு அங்க நெஞ்சு வழியே வந்துருதுங்க. அதுல இருந்து நம்ம சாய்க்குமே இந்த சுந்தரி தன்னோட ஃப்ரெண்டோட எக்ஸ் ஒய்ஃபா இருந்திருக்காளா, அப்ப இவங்க எவ்வளவு ரொமான்ஸ் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு ஜாலியா இருந்திருப்பாங்க, அதுவும் நம்ம சிவா கூடயா அப்படின்ற மாதிரி நிறைய யோசிக்கிறாரு. அப்பதான் சிவாவை தனியா மீட் பண்ணியும் சுந்தரிய தனியா மீட் பண்ணியும் நம்ம சாய் அப்படி உங்களுக்கு என்னதான் நடந்ததுன்ற மாதிரி அவங்க கதையை கேக்குறாரு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ரொம்ப சின்ன பசங்களா இருந்திருப்பாங்க. நம்ம சிவாவும் சுந்தரியும் ஒரு யங்ஸ்டர்ஸா இருந்திருப்பாங்க. அப்படி அவங்க காலேஜ் ஃபைனல் இயர்ல நம்ம சிவா ஒரு கேம்ப் அட்டன் பண்ணிருப்பாருங்க. அதே மெடிக்கல் கேம்புக்கு சுந்தரி என்ஜிஓல இருந்து ஒரு ஹெல்பரா வந்திருப்பாங்க. அங்க நம்ம சிவாவுமே ஒரு கைனகாலஜிஸ்டா இருக்கிறதுனால எந்த ஒரு பெண்களுமே ஒரு ஆம்பளை டாக்டர் கிட்ட வந்து சோதிச்சு பார்க்க மாட்டாங்க. அங்க நம்ம சிவாவும் சுந்தரியும் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க ஊர்ல இருக்கிற நிறைய பெண்களுக்கு உதவி பண்றாங்க. அந்த பெண்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி சிவாவோட சேர்ந்து இவங்க இந்த பிரெக்னன்சி பாக்குறது, ஒரு ஆம்பளை டாக்டரும் பெண்களை நல்லா ட்ரீட் பண்ணுவாங்கன்ற மாதிரி புரிய வைக்கிறதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண அப்படி இவங்களுக்குள்ள ஒரு காதல் வருதுங்க. அத உடனே நம்ம ஹீரோ சுந்தரி கிட்ட வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்தின உடனேயே கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற மாதிரியும் கேக்குறாரு. சுந்தரியும் வீட்டுல அப்பா கிட்ட பேசி அப்பாக்கு ஓகேனா எனக்கும் ஓகேன்ற மாதிரி சொல்ல நம்ம சிவாவும் அவங்க அக்காக்களோட வந்து வீட்டுல சம்பந்தம் பேசுறாரு. முன்னால சுந்தரியோட அப்பா வேணான்னு சொன்னாலும் இவங்க சம்மதிக்க வச்சு அப்படி இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குங்க. ஆனா அந்த சந்தோஷம் எல்லாம் 2-3 மாசத்துக்கு தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை தானா. முக்கியமா ஹீரோவுடைய 3 அக்காக்களை சமாளிக்கிறதுன்னு தெரியாம நம்ம சுந்தரி பயங்கரமா சிரம்பிச்சு போறாங்க. அதுல இவங்க ரெண்டு பேரும் பிரியணும்ன்ற ஒரு முடிவையும் எடுக்கிறாங்க. அப்படி புரியாத வயசுல அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி ஏதோ லைஃப வாழ்ந்து சண்டை மூலயமா புரியாமையே இவங்க ரெண்டு பேரும் பிரியறாங்க. சோ இதுதான் எங்க வாழ்க்கையில நடந்ததுன்ற மாதிரி இப்ப இவங்க ரெண்டு பேருமே நம்ம சாய் கிட்ட சொல்ல அந்த விஷயத்தெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா அந்த வயசுல அவசரப்பட்டோம் தான் எங்களுக்கு தோணுச்சு. ஆக்சுவலி எங்க ரெண்டு பேரும் மேலயும் பிரச்சனை இல்ல, அந்த ஏஜ் மேலதான் பிரச்சனை. நாங்க பொறுமையா டிசிஷன் எடுத்துருக்கணும்ன்ற மாதிரியும் சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம சிவாவுமே நம்ம சாய் கிட்ட நீ சுந்தரிய தாராளமா லவ் பண்ணலாம், அதுக்கு எந்த ஒரு தடையுமே இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்ற மாதிரியும் சொல்றாரு. பட் இருந்தும் நம்ம சாய் அவ உன்னுடைய எக்ஸ் ஒய்ஃப், அவளை எப்படி நான் லவ் பண்றது, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்ற மாதிரியும் சொல்லிடுறாரு. இப்ப ஒரு கட்டத்துல நிகழ்காலத்துல நம்ம ஹீரோயினுடைய லான்ச்சும் வருதா, அதுக்காக ஊர்ல இருந்து அவங்க அம்மாவும் தம்பியும் வேற வந்திருக்காங்க. அவங்க கிட்டயும் இப்ப என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா சாய் சிவான்னு ரெண்டு பேர் இருக்காங்கன்ற மாதிரி சொல்ல யாரு உன்னோட முன்னாள் ஹஸ்பண்ட் சிவா இப்ப உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா
அவன் கூட எப்படி ஃப்ரெண்டாக இருக்கலாம்? ஹீரோயினோட அம்மா சொல்ல, ஆனா ஹீரோயினோட தம்பியோ சிவா மாமாவா ரொம்ப நல்லவராச்சே, அவரு கூட ஃப்ரெண்டாக இருக்கலான்ற மாதிரி இவன் சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் குடும்பத்தோட படத்துக்கு போலான்னு முடிவு பண்ண, அதுக்கு நம்ம சாயையும் சிவாவையும் கூப்பிடலான்னு முடிவு எடுக்கிறாங்க. இப்ப சிவாக்கு தெரியாம சாயும், சாய்க்கு தெரியாம சிவாவும் ஹீரோயின் கூட போலான்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு வர, அங்க இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, கேஷுவலா பாத்ரூமுக்கு போற மாதிரி போறாங்க. அங்கேயும் திரும்பி மீட் பண்ணிக்கிறாங்க. என்ன மச்சான் படத்துக்கு வந்திருக்கேன்ற மாதிரி கேட்க, நம்ம சாயி மிஷன் இம்பாசிபிள் வந்திருக்கன்ற மாதிரி சொல்ல, சிவாவும் ஹாட் ஃபிலிமுக்கு வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிக்க, அப்ப இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம சுந்தரி பாத்துறாங்க. அப்பதான் நம்ம சாய்க்கும் சிவாக்கும், ஓ நம்ம ஆளு கூட தான் இவன் படம் பார்க்க வந்திருக்கான், நம்ம பொண்டாட்டி கூட தான் இவன் படம் பார்க்க வந்திருக்கான்ற மாதிரி தெரியுதுங்க. அப்படி நம்ம சுந்தரி ஒரு பக்கம் தன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டான சிவாவை கூப்பிட்டுக்கிட்டோம், இன்னொரு பக்கம் சாய கூப்பிட்டுக்கிட்டோம் அந்த படத்துக்கு போய் உக்காடுறாங்க. அங்க இருந்து தாங்க நம்ம சிவாக்கும் சாய்க்கும் போட்டி பொறாமன்னு சொல்லி எல்லாமே ஆரம்பிக்குது. அப்படி இந்த விஷயமா ரெண்டு பேரும் பேசி முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தீம் பார்க்கலயும் நம்ம சிவாவும் சாயும் மீட் பண்றாங்க. டேய் சின்ன வயசுலயே என்கிட்ட சுந்தரின்னு ஒரு பொண்ணை எடுத்துக்கிட்ட, நான் கஷ்டப்பட்டு சுந்தரின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண, ஏதோ சந்தர்ப்ப சூழல்னால டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப மெச்சூரிட்டி வந்துருச்சு, அந்த பொண்ணை நான் திரும்பி லவ் பண்ற, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால குறுக்க வராதன்ற மாதிரி ஹீரோ சிவா சொல்றாரு. ஆனா நம்ம சாயுமே, எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்னோட வாழ்க்கையில எந்த ஒரு பொண்ணுமே அமைஞ்சதில்ல, எனக்குன்னு அமைஞ்ச ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்து இப்ப காதலியா மாற போறது இந்த சுந்தரி தான், உனக்கு ஆல்ரெடி அவ கூட டைவர்ஸ் ஆயிடுச்சுல, சோ நீ குறுக்கால வராதன்னு இவர் சொல்றாரு. அப்படி திரும்பி எனக்கு தான் அந்த சுந்தரி அப்படின்ற மாதிரி முன்னாடி இவங்க சின்ன பசங்களா இருக்கும் போது எப்படி சண்டை போட்டாங்களோ, இப்ப பெரிய பசங்களாயும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுல இவங்க மாறி மாறி அடிச்சுக்கவும் செய்யறாங்க. என்னதான் சுந்தரி முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே சுந்தரிக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ரெண்டு பேருக்கும் முன்ன பின்ன தெரியாதுன்ற மாதிரி சமாளிச்சு காட்டிக்கிட்டாலும் ஓரமா வந்து இவங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சுந்தரியுமே எங்க போனாலும் இவங்க ரெண்டு பேரையுமே தாங்க கூப்பிடுறாங்க. இப்ப சுந்தரியோட வீட்லயும் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போதோ, எனக்கு ரெண்டு பேருமே பிடிச்சிருக்குமா, ஆனா யாரை சூஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சுந்தரியும் குழம்பிதாங்க இருக்காங்க. அப்பதான் சுந்தரியோட தம்பி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, நீ ரெண்டு பேரையுமே சேர்ந்த மாணிக்கு கூட்டிட்டு போனா உனக்கும் குழப்பம் இருக்கும், அவங்களுக்கும் குழப்பம் இருக்கும், பேசாம பிரிச்சு தனித்தனியா ரெண்டு பேரு கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்ல, அப்படி சிவா கூடயும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண, இன்னொரு பக்கம் சாய் கூடயும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. சிவாவும் என் கூட மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்றா, சாயும் என் கூட மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்றன்ற மாதிரி நினைச்சுக்கிறாரு. இப்பதாங்க நம்ம ஹீரோயினுக்கு அந்த லான்ச்சும் வருது. அந்த லான்ச்சுக்கு இவங்க ரெண்டு பேருமே இன்வைட் பண்ண, அங்க இவங்க ரெண்டு பேருமே பாத்துக்கிட்டு சம கண்டாகிறாங்க. அதே இடத்துக்கு நம்ம சுந்தரியோட அப்பாவும் வந்துடுறாரு. நம்ம பொண்ணு என்னதான் முடிவு எடுத்திருக்கான்னு சொல்லி சுந்தரியோட அப்பாவும் மண்டையை பிச்சுக்க, அப்பதான் ஒரு கடத்துல தன்னோட பொண்ணுக்கு யூரோப்ல இருக்கிற தன்னோட ஃப்ரெண்டோட ஹோட்டல்ல ஒரு செஃபா சேர்க்க போறேன்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் இவங்க ரெண்டு பேருக்கிட்டயும் சொல்றாரு. நாளைக்கே அவளை யூரோப்புக்கு அனுப்ப போறேன்ற மாதிரிலாம் சொல்ல, இப்ப சாயும் சிவாவும் குழம்பி போறாங்க. அப்ப நம்ம சுந்தரி, நம்ம ரெண்டு பேருக்குமே கிடைக்க மாட்டா, என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ரெண்டு பேருமே உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குடிச்சதுக்கான விளைவு, அந்த இடத்துல இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரியல் ஃபைட்டர்ஸ் திரும்ப வெளியே வராங்க. அங்க திரும்ப எல்லாரும் முன்னாடியும் சேர்ந்துகிட்டு எனக்குதான் சுந்தரி, எனக்குதான் சுந்தரின்னு சொல்லிட்டு பப்ளிக்காவே இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம சுந்தரியும் வந்து இவங்களை சமாதானப்படுத்தலான்னு பாக்க, அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் போதையில சின்ன வயசுல இருக்கும் போதே ஸ்கூல்ல இருக்கிற சுந்தரிய நீ எடுத்துக்கலான்னு பார்த்த, இப்ப திரும்பி இந்த சுந்தரியும் எடுத்துக்க பாக்குறன்ற மாதிரிலாம் சொல்ல, அப்பதான் இவங்க ரெண்டு பேருக்கும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி இப்ப இருக்கிற நம்ம சுந்தரிக்கு தெரிய வருதுங்க. இதை மறைச்சிட்டு தான் நம்மள நம்ம கூட ரெண்டு பேரும் சுத்தி இருக்காங்கன்ற மாதிரியே தெரிய வருது. இப்படி இந்த இடத்துக்கு வந்து சீப்பா பிஹேவ் பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேருமே வேணான்னு சொல்லிட்டும் நம்ம சுந்தரி அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த கலவரத்துல நம்ம சாயோட அம்மா திடீர்னு காணாம போயிடுறாங்க. சாய்க்குமே ஒண்ணுமே புரியலைங்க, எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. இப்ப அம்மாவை தேடும் போதும் சாயும் சிவாவும் ஒன்னா சேர்ந்து தேடுறாங்க. ஒரு கடத்துல அவங்க அம்மாவையும் கண்டுபிடிக்க, அப்பதான் சாயும் அவரோட தவற உணர்றாரு. எங்க அம்மாவோட உயிரையே காப்பாத்துனது நீதான் சிவா, கடைசியில உன்னை ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்லடா, சாரிடா, அந்த சுந்தரி உனக்குதான், நீயே எடுத்துக்கடா, அவ உன் கூட இருந்தாதான் சந்தோஷமா இருப்பா, நான் அலைங்கிற நீதாண்டா ஒன்னா இருக்கணும்ன்ற மாதிரி இப்ப சாயும் மனசு நொந்து பேச, சிவாவுமே என்னதான் ஆனாலும் நான் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், என் கூட இருந்தா அவ சந்தோஷமா இருக்க மாட்டாரா, நீதான் அவளுக்கு கரெக்டா இருப்பேன்னு சொல்லி இப்ப இவரு சுந்தரி கூட நீதா இருக்கணும்ன்ற மாதிரி சாய் கிட்ட சொல்றாரு. இப்ப திரும்பியும் நம்ம சுந்தரி அந்த இடத்துக்கு வராங்க. உங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன், இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர போறேன், இந்த பொண்ணு யாரு தெரியுமான்ற மாதிரி அங்க ஒரு சஸ்பென்ஸ உடைக்கிறாங்க. ஆக்சுவலி சின்ன வயசுல இருக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே ஒரு சுந்தரிக்காக அடிச்சுப்பாங்கல்ல, அந்த சுந்தரிய கூட்டிட்டு வந்து இப்ப இருக்கிற சுந்தரி நிப்பாட்டுறாங்க. இதுதாண்டா சின்ன வயசுல நீங்க லவ் பண்ண திருப்பூர்ண சுந்தரின்ற மாதிரி சொல்ல, இப்ப இவங்க ரெண்டு பேருமே இப்ப இருக்கிற சுந்தரிய விட்டுட்டு நம்ம அந்த காலத்துல லவ் பண்ண சுந்தரியா இவ பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்காடா, எங்க நீங்க ஃப்ரீயாங்க, உங்க நம்பர் கிடைக்குமான்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்க, அப்பதான் நிகழ்காலத்துல இருக்கிற நம்ம சுந்தரிக்கும் தெரியுது பசங்க எப்பவுமே பசங்களாதான் இருப்பாங்க. ஆக மொத்தத்துல இவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோனாலதான் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிருக்காங்க, நம்மளுக்காக அடிச்சுக்கல போல இருக்கு. இப்போ அந்த பழைய காதலிய பார்த்த உடனே நம்மள விட்டுட்டாங்கன்ற மாதிரி அவங்களும் மொக்க வாங்கிக்கிட்டு கிளம்ப, சோ மென் வில் பி மென் அப்படின்ற மாதிரியே இந்த படத்தோட கதையை முடிச்சு
நடிச்சிருப்பாங்க. சோ படமா பாருங்க, நிறைய நிறைய டைலாக்ஸோட ரொம்ப ஜாலியா இருக்கும். முக்கியமா நம்ம யுவனோட மியூசிக் வேற மாதிரி இருக்குங்க. கண்ணாமூச்சி ஏனடா, அதுக்கப்புறம் கண்ட நாள் முதல்ற மாதிரி நம்ம 90s கிட்ட ஒரு ஃபீலுக்குள்ள வச்சிருந்த ஒரு இயக்குனர் தான் இவங்க. சோ கண்டிப்பா ஒரு வாட்டி பாருங்க, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.